வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கு உங்களுக்கு சூப்பரான ஜாழ்ப்பாணத்து மரவள்ளி பால்கிழங்கு செய்து காட்ட போகிறேன். வாங்க செய்முறைக்குள்ளே போகலாம். இப்போ நான் அரை கிலோ கிழங்கு 500 கிராம் மரவள்ளி கிழங்கு வடிவாக வெட்டி சின்னதாக வெட்டி இருக்கிறேன், வெட்டி கழுவி எடுத்திருக்கிறேன். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் அரை லிட்டர், அரை கிலோ கிழங்குக்கு 1/2 லிட்டர் தண்ணி அளவாக இருக்கும். தண்ணியை விட்டுட்டு நான் இந்த டைமில் உப்பு போடலைன்னா சில மரவள்ளி கிழங்கு உப்பு போட்டோம்னால் அவியாது. அதால் இப்போ நான் இதை அடுப்பில் வைக்க போகிறேன். இப்போ அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை மீடியத்தில் விட்டு கொள்ளுங்கோ, அப்படியே அவிஞ்சு விரட்டும். கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்துக்கிட்ட எடுக்கும். இப்போ எனக்கு ஒரு 12 நிமிஷம் எடுத்திருக்குது. பாருங்க, ஒரு முள்ளுக்கரண்டி இலை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா அவிஞ்சிட்டுது, குத்து பழங்குது நல்லா. இப்போ இந்த டைமில் நான் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் உப்பு போடுறேன். உப்பு போடுறது அந்த இனிப்பை எடுத்து காட்டுறதுக்காக இந்த உப்பு போட்டுட்டு இப்போ இந்த உப்பு காணும். இனி இந்த டைமில் இப்படி ஒரு குழிக்கரண்டியால் மெதுவாக மசிச்சு விடுவோம். நல்லா மசிக்க தேவையில்லை, லைட்டாக மசிச்சு விடலாம். ஓகே, லைட்டாக மசிச்சுட்டு இப்போ நான் 1/2 கிலோ மரவள்ளி கிழங்கு எடுத்தேன். 1/2 கிலோ மரவள்ளி கிழங்குக்கு 70 ml பால் எடுத்துருக்கிறேன். தேங்காய் பால், முதல் பால் 70 ml எடுத்துருக்கிறேன். நல்ல கட்டிப்பால். இதோட 70 கிராம் சீனி எடுத்துருக்கிறேன். நீங்கள் இனிப்பு என்ன மாதிரி பாவிக்கிறீங்கன்னு பார்த்து கூட்டி குறைச்சி கொள்ளுங்கோ. இந்த டைமில் அடுப்பை நல்லா லோவில் விட்டு கொள்ளுங்கோ. விட்டுட்டு இதை திருப்பியும் முறுக்கா வடிவாக கலந்து மசிச்சு விடுவோம். இதை சில பேர் மரவள்ளி கிழங்கு பால் கிழங்கு என்று சொல்லிவினோம், சில பேர் மரவள்ளி பால் கஞ்சி என்று சொல்லிவினோம், ஒவ்வொரு மாதிரி சொல்லிவினோம். இதை திருப்பி ஒரு 2 அல்ல 3 நிமிஷம் அடுப்பு ஒரு மீடியத்தில் வச்சுக்கொண்டு ஒட்டமண்டா நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா வரும். 2 நிமிஷம் விடுவோம். இப்போ பாருங்க, எனக்கு ஒரு இதுக்கு ஒரு 2 நிமிஷம் எடுத்துருக்குது. இப்போ இது அளவான பதத்தில் இருக்குது, இப்படி ஒரு தனி பதத்தில் இருக்கணும். என்னோட இல்லாட்டில் ஆறிட்டு என்றால் உருகி போடும். இப்போ நான் அடுப்பை நுப்பாட்டி கொள்கிறேன். இப்போ மரவள்ளி பால் கிழங்கு ரெடி ஆகிட்டுது. நீங்களும் இப்படி செய்து பாருங்க, செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை மீண்டும் நல்லொரு அடுத்தொரு வீடியோவோட சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த உங்களுக்கு நன்றி.